குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான விதிமுறைகள் வருகிற ஜூலை மாதத்திற்குள் வகுக்கப்பட்டு விடும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவையில் இன்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் இந்த விதிகளை வகுப்பதற்கு மக்களவை விதிகள் குழுவிற்கு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலும் மாநிலங்களவை குழுவிற்கு ஜூலை ஒன்பதாம் தேதி வரையிலும் அவகாசம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் கடந்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை பெற விரும்பும் வெளிநாட்டினர் விதிமுறைகளின்படி விண்ணப்பிக்குமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் தமது பதிலில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த ரசாயன உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா ரசாயன உரங்களின் பயன்பாட்டை தவிர்த்து இயற்கை உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் நானோ உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான திட்டம் ஒன்றும் வகுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் தேசிய உர நிறுவனத்தில் பங்கு விலக்கலுக்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சதானந்த கவுடா தெரிவித்தார்